பார்த்தசாரதி, தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையை எப்படி பார்க்கிறது? உண்மையிலேயே அரசு ஊழியர்கள் அச்சுறுத்தப்படக்கூடிய ஒரு நிலைதான் தமிழ்நாட்டில் இருக்கிறார். அபுபக்கர் சித்திக் வெளிப்படையாக சொல்கிறார், தமிழ்நாடு என்பது உத்தரப்பிரதேசத்தை போன்று வெளிப்படையான ஒரு கலவர பூமியாக மாறி இருக்கிறது, சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக இருக்கிறது என்றார். உங்கள் பார்வை என்ன? அது பொதுவாக அரசாங்கம் என்பது அரசாங்க ஊழியர்கள் பெர்மனண்டாக இருக்கிறாங்க, அரசு என்பது அப்பப்போ மாறி அமையக்கூடிய ஒன்று தான். நாங்கள் பொதுவாக என்ன பார்க்குறோன்னா, அரசு ஊழியர்களுக்கு அவர்கள் பணியாற்றக்கூடிய பணித்தளத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு. அதே மாதிரி பணித்தளத்தை தாண்டி களத்திற்கு செல்லக்கூடிய இடத்துல உள்ள பிரச்சனைகளும் இருக்கு. அப்போ இந்த பிரச்சனைகள் வருவாய்த்துறையில் பார்த்தீங்கன்னா, வருவாய்த்துறை என்பது ஒட்டுமொத்தமாக அனைத்து நிர்வாகத்தையும் எடுத்து செல்லக்கூடிய ஒரு பணியை செய்யக்கூடிய வருவாய்த்துறையில் அடிப்படை அழகாக இருக்கக்கூடியது கிராம நிர்வாகம். அந்த கிராம நிர்வாக அலுவலர் அவர் பணி செய்யக்கூடிய அந்த அலுவலகத்திலே பணித்தளத்திலேயே அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பதை நாங்கள் வந்து உண்மையாகவே அதிர்ச்சிக்குள்ளாக இருக்கிறோம். அது கண்டிக்க வேண்டிய ஒரு சம்பவமாக நாங்கள் கருதுகிறோம். ஆனால் இந்த சம்பவங்கள் அரசு மாறி மாறி அமைந்தாலும் இது தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. அது இப்போ வேணா மணல் மாபியாக்கள் கொஞ்சம் வேற டெக்னிக்கை கடைபிடிக்கிறாங்க. ஒரு காலத்தில் மணல் மாபியாக்கள்னால தொடர்ந்து பாதிக்கப்பட்டவங்க வருவாய்த்துறை ஊழியர். இன்றைக்கு பணித்தளத்திலேயே அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய அதிர்ச்சிக்குரியாத செய்தியாக மாறியிருக்கு. இதற்கு முன்னாடி 2002 ஒரு வட்டாட்சியர் களப்பணிக்கு போகும்போது மணல் மாபியாக்களை விரட்டி செல்லும்போது அவர் தாக்கப்பட்டு ஒரு காலை இழந்தார். அவருக்கு செயற்கை காலெல்லாம் பொருத்தக்கூடிய நிலைமைக்கு அது போச்சு. அதே மாதிரி 2012 நாங்குநேரியில் சரவணன் என்று ஒரு வட்டாட்சியர் இதே மாதிரி தான் அந்த மணல் மாபியாக்களை துரத்தி கொண்டு செல்லும்போது அந்த அந்த லாரியை ஓட்டுறவர் ஒரு குழந்தை மேலே இடிச்சிடறாரு. லாரி ஓட்டுறவர் செய்த தவறுக்கு வட்டாட்சியர் வண்டியை நிப்பாட்டி வட்டாட்சியரை தான் தாக்கினாங்க. அப்போ தவறு யாரு செஞ்சாலும் பாதிக்கப்படுறது அந்த அரசு ஊழியர்களாக இருக்கிறார்கள். பார்த்தசாரதி, இப்போ ஒரு அரசு ஊழியர் தங்கள் பகுதியில் ஒரு சமூக விரோத செயல் நடக்கிறது அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றாரு, அதை சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்கிறார், கலெக்டரேட்ட கொண்டு செல்கிறார் என்றால் அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா? அதிகாரிகள் தங்களுடைய துறை சார்ந்த அரசு பணியாளர்களினுடைய புகார் மீது கூட கவனம் செலுத்த முடியாத அளவிற்கு அலட்சியத்தோடு செயல்படுறாங்களா? அப்படிப்பட்ட ஒரு நிலை இன்னைக்கு உருவாகியிருக்குதா? இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த லூர்து பிரான்சிஸ் லூர்து அவர்கள் ஏற்கனவே ஆதிச்சநல்லூரில் பணியாற்றும் போது பாதிக்கப்பட்டிருக்கிறார். மீண்டும் எனக்கு அந்த இடம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மாறுதல், அந்த இடத்த விட்டு வெளியே போகணுங்கிற ஒரு மாறுதல் உத்தரவு வேணும்னு கேட்டிருக்கிறார். அது வழங்கப்படவில்லை என்பதும் இன்னைக்கு அது தெரிய வருகிறது. அப்போ என்னென்னா, நேர்மையாக வேலை செய்யக்கூடிய ஒருவர் அவருக்கு ஒரு மன அழுத்தம் வந்திருக்கு, அந்த இடத்துல ஒரு அச்சுறுத்தல் வந்திருக்கு என்று அவர் ஒரு புகார் செய்யும் போது அந்த புகாரை காவல்துறை வாங்கியிருக்கிறாங்க. அந்த புகாரின் மீது ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை தொடர்ந்திருந்தால் பணித்தளத்தில் இந்த பிரச்சனை நடந்திருக்கிறாது என்பதை தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கு. அப்போது பணித்தளத்தில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு ஏற்கனவே புகார் அதற்கு மேலே ஏற்கனவே பாதிக்கப்பட்ட ஒரு விஏஓ அவர் தொடர்ந்து 2வது முறையாக அந்த செய்தியை சொல்லும் போது அவருக்கு சரியான பாதுகாப்பு கொடுக்கவில்லை என்பதை நாங்கள் கவலையோடு பார்க்குறோம். இது அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த பணித்தளத்தில் வேலை செய்யக்கூடிய, இது எதிர்காலத்தில் வந்து வேலை செய்யக்கூடியவர்களுக்கும் இந்த அச்சத்தை ஏற்படுத்தும். எனவே இதன் மீது கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் தொடர்ந்து வலியுறுத்தும். அதற்கான போராட்டங்களை அவர்களோடு சேர்ந்து நடத்தும். நன்றி, தொடர்ந்து பேசலாம்.